ஸ்கெட்யூல்ஸ். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து தினமும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? ஆஸ் யூஸ்வலாக சொல்லிடுவீங்க கொரோனா வைரஸ் அப்படின்ட்டு. ஆமாங்க, கொரோனா வைரஸ்னால தான் வந்துட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்துட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து தினமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்களே, அது எதனால? யாரோட உதவினால? ஜிமெயில் மெயில் கரெக்டாக. ஸோ இந்த மெயில் இருக்கிறனால தான் வந்து நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் வந்து அப்ளோட் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து ஆஃபீஸ் விஷயங்கள் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாம் வந்து முடிச்சுட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மெயிலுங்கிற அந்த வேர்டு வந்து இல்லாமல் இருந்திருந்து அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து நடந்திருக்குமா அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு டவுட்னே வந்து சொல்லலாம். இப்படி இருக்கிற இந்த ஜிமெயில் ஆர் மெயிலில் வந்துட்டு ஏதாவது வந்து நீங்கள் ஒரு மெயிலை வந்துட்டு அனுப்புறீங்க, அண்ட் அனுப்புனதுக்கப்புறம் அதை வந்து டெலிட் பண்ணிடுறீங்க. ஸோ ஆக்சிடென்ட்டாக வந்து டிலீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு வந்து தெரியுமா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மெயிலை வந்து எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. ஓகே, இப்போ இது வந்து என்னோட மெயில் ஐடி. ஸோ இதில் வந்து நான் இருக்கேன். இப்போ இந்த மெயில் தான் வந்து நான் வந்து டெலிட் பண்ணி எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்ணி நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். இப்படி டெலிட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு பாப்அப் மாதிரி வரும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மூவ் டு ட்ராஷ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பக்கத்தில் அண்டூன்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உடனே டெலிட் பண்ணிட்டு நீங்கள் அண்டூ கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ரெக்கவர் ஆயிரும். ஓகேவா? இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து இதை டெலிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு வாரம் 10 நாள் கழிச்சுட்டு அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து பண்ணலாங்க. இப்போ நான் வந்து இதை டெலிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1 வீக் அப்புறம் வந்து லாகின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ லாகின் பண்ணதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மோர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க சைடில். அதை கிளிக் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஷ் அப்படின்னு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, சப்போஸ் இது இந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் கிளிக் பண்ணி சி ஆல் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து உங்கள் ஒரு சிலதில் வந்து ஹைட்டில் வந்து ஆயிருக்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதை வந்து ஷோன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பேக் வந்துவாங்க. இப்போ நம்ம பேக் வந்துருக்கோம். இங்கே வந்து ட்ராஷ் ஃபோல்டர் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ராஷ் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிட் ஆன மெசேஜஸ் வந்துருக்கும். அண்ட் இந்த ட்ராஷ் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் டெலிட் பண்ணுற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் வரைக்கும் இதில் வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டு இன்பாக்ஸ்னு கொடுத்துக்கலாம். உங்கள் இன்பாக்ஸ்லேயே வந்துடும். அப்படி இல்லைனா இங்கே வந்து மூவ் டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து புதுசாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு இடத்துல கூட வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மூவ் டு இன்பாக்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்பாக்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் வரைக்கும் தாங்க அதில் இருக்கும். 30 நாளுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து இருக்காது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு மெயிலை வந்து டெலிட் பண்ணிட்டீங்க, ஆனால் டெலிட் பண்ணி 40 நாள் ஆயிடுச்சு, அதை வந்து என்னால் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ட்ராஷில் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் வரைக்கும் தாங்க இருக்கும். 30 நாள் தாண்டிடுச்சுன்னா வந்து டெலிட் ஆயிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த மெயில் வந்து நீங்கள் வந்து 40 நாள் ஆயிடுச்சு, அந்த மெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே வந்து ரெக்கவர் பண்ணலாம். ஆனால் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது 30 நாளும் தாண்டிடுச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோமில் போயிட்டு ஜிமெயில் மெசேஜ் ரெக்கவரி டூல் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து support.google.com ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்துட்டு ஜிமெயில் ரெக்கவரி டூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் போட்டு உங்கள் மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மெயில் ரெக்கவர் பண்ணுமோ அந்த மெயில் வந்துட்டு இங்கே வந்து வந்துடும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வில் ரைட் டு ரெக்கவர் மெயில் லாஸ்ட் 30 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ராஷ்லேருந்து ட்ராஷில் டெலிட் ஆகி போச்சு, ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் 30 டேஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மிஸ்ஸிங் மெயில்ஸ் ஒரு பர்மனெண்ட்லி டெலிட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால் வந்துட்டு கெட் பேக் அதாவது ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே தாங்க வந்து ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்சனல் மெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியாது. அதாவது பர்சனல் மெயில்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா @gmail.com அந்த மாதிரி இருக்கிற டொமைன்ஸோட மெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் கொடுக்குறதுல இருக்கிற மெயில்ஸை மட்டும் தான் ரெக்கவர் பண்ண முடியும். அதுவும் ட்ராஷ் ஃபோல்டர் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 30 நாளுக்கு தாண்டி போன மெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஒரு இன்னும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஜி சூட் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரெக்கவர் பண்ணலாம். அது என்ன ஜி சூட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு இல்லை காலேஜ் இல்லை ஆஃபீஸ் இந்த மாதிரி எங்கேயாவது ஒர்க் பண்ணி இருக்கீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ்லேருந்து ஒரு மெயில் ஐடி வந்து கொடுப்பாங்க. அதாவது அவங்க டொமைன்ஸ் வச்சு கொடுப்பாங்க, ஸ்கூல்ஸோ காலேஜோ ஆஃபீஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெயில் கொடுக்குறாங்கன்னா என்ன மாதிரி கொடுப்பாங்கன்னா இப்போ ஜோகோன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸோட அவங்க மெயில் ஐடி என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா @zogo.com அப்படின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்று. அப்படி ஸ்கூல்ஸாக இருந்தீங்கன்னா @St.Joseph அந்த மாதிரிலாம் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறது ஜி சூட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்னொருத்தங்க, உங்களோட பர்சனல் மெயில் கிடையாது, அந்த மெயில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து வேறு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கு வந்து 40 அதாவது நம்ம டெலிட் பண்ணி 40 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த மெயில் ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாம். ஸோ என்கிட்ட ஒரு ஜி சூட் அக்கௌண்ட் இருக்குங்க, அதில் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் வந்து அது போட்டு பார்த்தேன்.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க வந்து பாருங்க. ஸோ ரெக்கவர் ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி ஐடென்டிஃபைட் யுவர் மெயில் அஸ் அ ஜி சூட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து ஜி சூட்டுன்ட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ண அப்படின்னு வச்சுன்னா உங்களோட ஐடி டிபார்ட்மெண்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆஃபீஸ்லாம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட வந்து இந்த இஷ்யூஸ் வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு பதிலாக அவங்க வந்து இந்த மாதிரி ஜிமெயில் ரெக்கவரி டூலில் போயிட்டு அவங்க வந்து உங்களுக்காக வந்து ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்லி ஃபார் ஜி சூட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தாங்க இந்த வந்து ரெக்கவரி வந்து பண்ண முடியும். அதுவும் வந்துட்டு ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 days ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா சரிடா. இப்போ பர்சனல் மெயிலுக்கு வந்து ரெக்கவரே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணால் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. எதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம், ஏன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அஃபீஷியல்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில்ஸ் எல்லாமே திருட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம மெயில் யூஸ் பண்ணுறது வந்து பர்சனல் யூஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம். அதில் போயிட்டு இன்னொரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணோன்னா அதெல்லாம் வந்து டேட்டா வந்து லீக் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்களும் வந்து அதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகே டூட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மெயில் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஸ்கூல் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த மாதிரி டெக் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாபிக் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என் பேர் சௌ அண்ட் யூ ஆர் வாட்சிங் மிஸ்டர் சௌமேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.